नमस्कार, यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए வணக்கம் இது உங்கள் யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்தியில் பேசலாம் வாருங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ போகிறப்ப எப்படி இருக்கும் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இஸ்க பூர்வ இன்டர்வியூ ஜானே கே வக்த கியா பூச்சேங்கே உஸ்கா கியா ஜவாப் தேனா ஸோ சப் குச் போலா தா तो जिस डिपार्टमेंट में आपको इंटरव्यू के लिए जाता है उस डिपार्टमेंट के बारे में सब कुछ थोड़ा सा जानकर तो कैसे बात करेंगे वो संबंध करके तो कैसे बात करेंगे थोड़ा टिप्स आपको दे दिया था, क्योंकि हम जैसा बोल देते हैं वैसा इंटरव्यू नहीं होते, हम जैसा बोल देते वैसा इंटरव्यू नहीं होते, हम जैसा बोल देते वैसा इंटरव्यू नहीं होते, नाम एपड़ी सोली कुड़ुक्रमा अदमारी इंटरव्यू वरा हाँ एपड़ी सोली तरमो अदमारी इंटरव्यू वरा इंटरव्यू ला पैसा मुड़िया दे तो उसका क्या कारण है। हम एक अंतास में आपको सिखा देते हैं, इसके पूर्व बोला था ये सब कुछ एक अंतास और कुत्त मदिपा वंदे उंगलों के नंबर वंदे इधर पन रहा और मदिपा वंदे नंबर सुली कुड़ कर कुत्त मदिपंगर द बड़ा और मदिप इधर इपली बारो इधर इपली क्या कलां इपली बारी इपली बदल सोला लां अम्बलिंगेरा बोल को मदिपा नंबर सुली कुड़ दो। लेकिन हम जाने के बाद आप लोग कैसे बात कर लेते हैं उसका आंसर सब कुछ उल्टा हो जाता है। वहां जाने के बाद आप लोग कैसे बात करते हैं सब कुछ उल्टा हो जाता है। நீங்க அங்க போனதுமே நீங்க எப்படி பேசுறீங்களோ அதை வச்சு தான் அந்த கேள்வி பதில் அப்படிங்கிறது மாறும். उसका क्या कारण, तो आपने लगातार बात कर सकता है या समझ सकता है उसे देखकर वो तो सवाल पूछेंगे। तो आपने कैसे बात करता है कैसे समझ लेता है उसे देखकर वही पूछेंगे। நீங்க எப்படி பேசுறீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கங்கறத பார்த்து அவங்க கேள்வி கேட்பாங்க। उसका क्या कारण, तो हिंदी आपका मातृभाषा नहीं है इसलिए ऐसा हो जाता है। हिंदी आपका मातृभाषा नहीं है इसलिए ऐसा हो जाता है। हिंदी உங்களுக்கு தாய்மொழி இல்லங்கறனால அவங்க அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுவாங்க। तो अंग्रेजी मिक्स करके भी बात आ जाएगा, सवाल आ जाएगा, ஆங்கிலம் கலந்து கூட உங்களுக்கு கேள்வி வரும், எல்லாமே நீங்க பேசிக்க முடியும். लेकिन कैसे बात करना, कैसे इज्जत से बात करना, वो सब कुछ आपको बोला है ना। எப்படி நீங்க பேசணும் எப்படி ஒரு மதிப்போட இருக்கணும் அப்படிங்கறது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். இஜ்ஜத் மதிப்பு மரியாதை, இஜ்ஜத் தேவ் மரியாதை கூட மதிப்பு கூட தவி கே ஹோதா ஹை ஆப்கா சுபநாம் கியா இப்படி கேட்கணும். ஆப்கா நாம் கியா, கியா நாம் ஆப்கா, எப்படி வேணாலும், அதாவது அந்த சூழலில் அவங்க என்ன மாதிரி அந்த ஏரியாவில் பேசி பழகி இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதை வந்து நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு கியா நாம் ஆப்கா நாம் அந்த நாம் அப்படின்னு வந்தாலே பேர் தான் கேட்குறாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆப்கா சுபநாம் உங்கள் அழகான பெயர், உங்கள் நல்ல பேர் என்ன, சுபநாம் இது இப்படியே கேட்கணுமான கேட்கக்கூடாது, நம்ம சொல்ல முடியாது. வஹான் ஜோ பைட்டா ஹை உஸ்கா அனுசர் ஒரு சவால் ஆ ஜாதா, வஹான் ஜோ பைட்டா ஹை உஸ்கா அனுசர் சவால் ஆ ஜாதா ஹை, வஹான் ஜோ பைட்டா ஹை உஸ்கா அனுசர் சவால் ஆ ஜாதா ஹை, அங்கே யார் உக்காந்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பதில் வரும், கேள்வி வரும். அங்கே யார் உக்காந்துருக்காங்களோ அதுக்கு தகுந்தார் போல் உங்களுக்கு கேள்வி வரும். कितना उल्टा उल्टा सवाल पूछ लेने पर भी आप लोगों को जवाब दे सकता है, कितना उल्टा उल्टा भी सवाल पूछ ले जाए तो आप लोग
जवाब दे सकता है। कितना उल्टा पुल्टा करके बात कर ले जाए तो, सवाल पूछ ले जाए तो आपको जवाब दे सकता है। எப்படி மாத்தி கேட்டாலும் உங்களால் பதில் சொல்ல முடியும். எப்படி மாத்தி கேள்வி கேட்டாலும் உங்களால் பதில் சொல்ல முடியும். உஸ்கா க்யா கரண் மே பகலே ஆப்கோ போலா ஹை, உஸ்கா க்யா கரண் மே பகலே ஆப்கோ போலா ஹை, உஸ்கா க்யா கரண் மே பகலே ஆப்கோ போலா ஹை. அதுக்கு என்ன காரணம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். க்யா सवाल को ध्यान रखना, सवाल में क्या पूछ लेता है ध्यान रखना, इनके भी क्या करेंगे ना गवनिंग है, उसमें आपको जवाब भी हो जाता है, उसमें आपका जवाब भी हो जाता है, अगला उनका बदलो वंदरो। அப்போ அந்த நாம் அப்படின்னு வருது அப்படிங்கிறப்ப ஒரு இடத்துல நீங்கள் போய் உக்காந்துருக்கிறீங்க, அங்கே புதுசுன்னு தெரியும். கே நாம், கே ஆப்கா நாம், கே ஆப்கா சுபானாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா பேர் அப்படின்னு வருதா, அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், மேரா நாம், மேரா நாம் மைன், மைன் ரமேஷ் ஹூம், மேரா நாம் ரமேஷ் ஐ. அப்போ உங்களுக்கு அந்த பேர் சொல்ல வந்துடும், ககாம் சே எங்கிருந்து, கோயம்புத்தூர் சே, மதுரை சே, மதுரா சே. அப்போ உங்களுக்கு அந்த அந்த கேள்வியில் வந்து என்ன, அதுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறது ரெண்டு ஸ்டெப்பு தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அந்த ரெண்டுக்குமே நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்படின்னாவே உங்கள் நெஞ்சு, உங்கள் மனசு, அதுக்கு அடுத்தது எதை கேட்டாலும் சொல்ல ஆரம்பிச்சிடும். இந்த முதல் ரெண்டே ரெண்டு இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் பிடித்தால் போல் தான் நடக்கும். ஆப்கா சுபநாம் கியா ஹை, இப்படியே கேட்பாங்களா, இப்படியும் கேட்பாங்க. ஆப்கா நாம் கியா ஹை, கியா நாம் ஆப்கா, எப்படி வேணால் உள்ட்டா வரும், ஆனால் அந்த நாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மேரா நாம் மை அப்படிங்கிறத வச்சு நீங்கள் சொல்லணும். அப்போ இன்டர்வியூமே கைசே பாத் கர்னா, कैसे सवाल को जवाब देना, तो पक्का आपको वो जाए तो मन पर हल्का हो जाता है। एक इंटरव्यू में आप सवाल को जवाब दे जाए तो मन हल्का हो जाता है। और इंटरव्यूवर ने केल्वि के बदल सोल्लिटिंग अपना मनस ले सायो, क्यों उसके बाद आप लोगों को ही मुश्किल नहीं होते, उसके बाद आप लोगों को कोई मुश्किल नहीं होता, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு சிரமம் கிடையாது. इसलिए मैं पहले से आप लोगों को बोल देता हूं, क्या सवाल आता है सुन लेना, सवाल के अंदर आपको जवाब होता है, सवाल के अंदर आपको जवाब होता है. நீங்கள் தமிழ்லேயே வந்து மனசுக்குள்ள பல கேள்வி கேளுங்க, அந்த கேள்விக்கு என்ன பதில், அந்த கேள்வியிலிருந்து தான் பதிலே வரும். உதாரணத்துக்கு வந்து ஏன் லேட்டாக வந்த, லேட்டுங்கிறது நமக்கு தெரியுமா, அந்த காரணம் என்ன, சினிமாவுக்கு போயிருந்தால் லேட்டாக வந்தேன், ஸ்கூலில் லேட்டாக பில் அடிச்சாங்க லேட்டாக வரேன், இதுதான் விஷயம். சிர்ப் ஆக்கா மன் பர் ஜவாப் दे जाए तो, सिर्फ आपका मन पर जवाब दे जाए तो आपको सब कुछ हल्का है. உங்க மனசுக்குள்ள பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே எல்லாமே வந்து சிம்பிள். அதாவது அந்த மகிழ்ச்சியை வந்து எப்பயுமே வந்து ஃபீல் பண்ணுறப்ப தான் தெரியும். நீங்கள் நம்ம வந்து இங்கே நான் கற்றுக் கொடுக்குறேன், என்கிட்ட பேசுகிறீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுகிறீங்க, இது எல்லாமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அறிமுகம் இல்லாத நபரிடம் நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாவே உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு லேசாக ஒரு பூரி கொண்டு. एक सवाल आता है और सवाल को जवाब देता है, इसलिए आपको कोई तकलीफ नहीं होती है, मन पर ये तो खुशी होता है, साथ के साथ ये सवाल को जवाब
देते रहते हैं या दे रहा है, देते रहते हैं या दे रहा है, कुड़कुरम कोड़ुतु कोंडे इरिकिरम। क्या आपको तकलीफ होता है? नहीं, बिल्कुल तकलीफ नहीं है। वो सब कुछ मैं पगले से बोल देता हूँ, क्या सवाल पूछ लेता है वो ध्यान से सुन लेना, सवाल पूछ लेता है ध्यान से सुन लेना, क्या सवाल पूछ लेता है ध्यान से सुन लेना, उससे आपको जवाब दे सकता है, उससे आपको जवाब दे सकता है, उससे आप जवाब दे सकता है, அதல இருந்து நீங்க பதில் கொடுக்க முடியும், உங்களுக்கு உங்கள் நீங்கள் பதில் கொடுக்க முடியும। यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे, आइए जो सब्सक्राइब ना करके देखने वाले सब्सक्राइब करके देख लेना, धन्यवाद வணக்கம்। இது உங்கள் யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்தியில் பேசுவது எப்படி, தொடர்ந்து பார்த்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், நன்றி வணக்கம்।